வணக்கம் டு டெக்னோ டெக் 44வது எபிசோட் மக்களே. இது தி ஆக்லெட் கேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட பார்ட்டி மூட்ல இருக்காரு மிஸ்டர் எம். அவர் உங்களுக்காக இன்றைய டெக்னோ டெக் நியூஸ் டெக்னோ ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆரம்பிங்க மிஸ்டர் எம். தர்பார் பதில திமிரில் பேசுறாரு மிஸ்டர் ஏ. பார்க்காத குமரல்ல நியூஸ் படிக்க போறேன் மிஸ்டர் எம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் சிஎஸ், அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுல இன்னைக்கு வந்து டால்பி வந்து அவங்களோட ரெண்டு டெக்னாலஜியை காமிச்சிருக்காங்க. ஓகே, அதுல ஒரு டெக்னாலஜி வந்து டிவிக்காகவும் இன்னொரு டெக்னாலஜி வந்து ஸ்ட்ரீமிங் மீடியாஸ்க்காகவும் வச்சிருக்காங்க. ஓகே, டிவிக்கும் ஸ்ட்ரீமிங் மீடியாவுக்குமா? ஆமா, ரெண்டும் தனித்தனியா. ஓகே, இப்ப அதுல வந்து டால்பி விஷன் ஐக்யூ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது வந்து டிவிக்காக. இன்னொன்னு வந்து டால்பி அட்மாஸ் மியூசிக் அப்படின்ட்டு, அது வந்து ஸ்ட்ரீமிங் சைட்காக. ஓகே, இது யூஸ் பண்ணா என்ஹான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே 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 ஓகே. இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் கேலக்சி நோட் 10 லைட் வரப்போகுதுன்னு சொல்றோம். அது கூடவே சேர்ந்து S10 லைட் கூட வந்துச்சு. ஆனா இப்ப நோட் 10 லைட்டோட இந்தியன் பிரைஸ் மட்டும் அப்படியே ஒரு அரச பொருசா லீக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 36,000 சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா நோட் 9 வந்து 40,000 பக்கம் வித்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து 36,000 வித்தா நோட் 9 வாங்குறதுக்கு ஒரு பயிலும் இருக்க மாட்டான். ஏன்னா இதுல வந்து பேட்டரியும் அதோட பெருசு, 4500 mAh பிளஸ் வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு பிளஸ் லேட்டஸ்ட் போன் டிவைஸ் அப்படின்றதுனால சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அதிகமாவே இருக்கும். இது வந்து எக்ஸைனாஸ் 9810 ப்ராசஸரோட வருது. 128GB இன்டர்னல் மெமரி அண்ட் 6GB ரேமோட. இது நோட் 10 இருக்கிற அதே 10 MP ஃப்ரண்ட் கேமராவோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கேமரா பிளஸ் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா பிளஸ் ஒரு டெப்த் சென்சர், இது மூணு இருக்கு. எதுக்காக கூகுளோட ஸ்பீக்கர்ஸ்ல எங்களோட பேட்டன்ட், நாங்க பண்ணி வச்சிருந்த 5 patents வந்து கூகுள் திருடிட்டாங்க அப்படின்ட்டு சோனோஸ் கம்பெனி வந்து கூகுள் சூ பண்ணிருக்காங்க. அது கூகுள் வந்து இல்ல இல்ல, நாங்க வந்து அந்த டெக்னாலஜி இண்டிபெண்டன்டா தான் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க இன்னும் ஒரு கிளைம் சொல்றாங்க, கூகுள் மட்டும் இல்ல அமேசான் வந்து எங்களோட டெக்னாலஜி திருடிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்ச பாவமா தான் இருக்கு. ஆமா, ரெண்டு யானைக்கு நடுவில் சிக்கன பூனை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ரியல்மி பைக்ஸ் இருக்காங்க இல்லையா சைனீஸ் பங்காளிகள், அவங்க வந்து நம்ம பட் ஏர் அதோட கேஸ்க்கு வந்து ஒரு கவர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர்ல. இங்க என்னடா வழக்கமா மஞ்சள் கலர்ல தானே எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க, இது என்ன புதுசா ப்ளூ கலர்ல லான்ச் பண்றாங்கன்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதே சந்தேகமா இருக்கு. அதே மாதிரி அடுத்து ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க, அதுவும் வந்து அதே பாத்தீங்கன்னா அதே ப்ளூ கலர்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் கூடி சீக்கிரமே சொல்லுவாரு மிஸ்டர் எம். அப்புறம் ரியல்மி வந்து ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ண போறாங்களாமா? நானும் ஸ்மார்ட் வாட்ச் ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் தக தகன்னு ஓடி போய் படிச்சேன். பட் ஆனா ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, அது வந்து மி பேண்டுக்கு போட்டியான ரியல்மியோட ஃபிட்னஸ் பேண்ட். ஆல்ரெடி அவங்க சிஇஓ வந்து போன வருஷம் டீஸ் பண்ணியிருந்தாரு டிசம்பர்ல, இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு ஸ்மார்ட் ஐட்டம்ஸ் லான்ச் பண்ண போறோம். இப்போ சர்டிபிகேஷன் வந்திருக்கு, அதனால ஜனவரியில லான்ச் ஆயிருமாமா. அடுத்தது சாம்சங் வந்து ஒரு SSD உருவாக்கியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. SSD என்னன்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். நம்ம யூஸ்வல் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிவிடிஸ் மாதிரி தான், டிவிடி மேல டிவிடியா அடுக்கின மாதிரி தான் இருக்கும் ஹார்ட் டிஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா. ஆனா அந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ்ன்றது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு அந்த மாதிரி டெக்னாலஜி. இது வந்து பயங்கர ஃபாஸ்டாகவும் இருக்கும் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாத்துக்குமே. பிளஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட, ஏன்னா ஃபுல்லி எலக்ட்ரானிக்ன்றதுனால. சாம்சங் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD டிவைஸ் ஸ்டோரேஜ் ஒன்று டெவலப் பண்ணிடுறாங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ SSD மேலே நீங்கள் கட்டாரில் வச்சு அன்லாக் பண்ணீங்கன்னா அதில் வச்சு டேட்டாவே உங்களால் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இது செக்யூரிட்டிக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். என்ன நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பாக, ஏன்னா
என் ஃப்ரெண்ட் ஒரு ஃபில்ம் எடிட்டர் இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் அவன் கையிலேயே இது அவனோட ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா அந்த டேட்டாலாம் அவங்களுக்கு ரொம்ப செக்யூர். இப்போ மூவியில் எப்படி இருந்தாலும் ஷூட் பண்ணிட்டு அது எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் பண்ணுவாங்க. அது லீக் ஆயிடுச்சுன்னா அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ காசு வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த மாதிரி லீக் ஆச்சுனாலும் சரி, இல்லை டெலிட் பண்ணாலும் சரி, ஃபைல் மிஸ் ஆனாலும் சரி. ஆமாம், அதுதான் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ஓகே, எங்கிட்ட இருக்க அடுத்த நியூஸ் என்னன்னா, அடுத்த நியூஸ் அப்புறம் கடைசி நியூஸ், ஒன் பிளஸ் வந்து அவங்களோட டிஸ்பிளே ஈவெண்ட் அப்படின்ட்டு ஒன்று அடுத்த வாரம் வைக்க போறாங்களாமா. ஓகே, அது டிஸ்பிளே ஈவெண்ட்னா என்னன்னு தெரியல, பட் ஆனால் ரூமர்ஸ் படி அது வந்து அவங்களோட 120 Hz டிஸ்பிளே ஷோகேஸ் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு துண்டு செய்தியும் ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒவ்வொரு ஈவெண்ட் தனித்தனியா வச்சு அனௌன்ஸ் பண்றாங்க. அதேதான் நியூஸ்லயே இருக்கும், அது என்னன்னா மாதிரி Xiaomi Mi Band 5 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமா. அது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரு 1.2 inch டிஸ்பிளே விடவும் பிளஸ் குளோபல் யூனிட்ஸ்க்கும் சேர்த்து NFC போட வருது. Xiaomi யூஸ்வலா வழக்கமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்களோட ஃபோன்ஸ்லேயே வந்து NFC சிப் வைக்க மாட்டாங்க. ஐ மீன் குளோபல் வேரியன்ஸ்க்கு சைனீஸ் வேரியண்ட்ல தான் NFC வைப்பாங்க. ஸோ தட் அவங்க ஃபோனை வந்து அந்த ஸ்வைப்பிங் மிஷின் மேலே டக்குனு ஸ்வைப் பண்ணி டேப் மட்டும் பண்ணி உடனே பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் குளோபல் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட சாம்சங் பே மாதிரியான வைட்லி அடாப்டட் பேமெண்ட் டெக்னாலஜி இல்லை குளோபலி, அதுவும் ஒரு காரணம். பிளஸ் குளோபல் ஆடியன்ஸ் வந்து NFC அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா உண்மையிலே எனக்கும் தெரில எந்த அளவுக்கு குளோபல் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு. சைனாவில் அத்தனை பேருமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு NFC பேமெண்ட் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முதல் தடவையாக இப்போ ஒரு குளோபல் யூனிட்ல Xiaomi வந்து NFC-யோட லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, Xiaomi Mi Band 5 வரலாம். சூப்பர், ஓகே மிஸ்டர் எம், இந்த டெக்னிக்ஸ்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சா? எல்லா நியூஸும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டக்குன்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம், குட் நைட், பாய், சீக்கிரம் பார்ப்போம், டாடா, பாய்.